قال الله تعالى في القرآن الكريم وفي القرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنما يعمر مساجد الله من آمن بالله واليوم الآخر وأقام الصلاة وآتى الزكاة ولم يخش إلا الله அல்லாஹ் ஒருவனுக்கு அனைத்து புகழும். அவருடைய திருக்குறள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அவர்களின் வழி நடந்த வழி வந்த உத்தம சஹாபாக்கள் சாபிகள் தவாசாபிகள் சுபதாக்கள் சாபிகள் குறிப்பாக எட்டாம் நாள் தராஜிலே முடித்துவிட்டு அல்லாஹுடைய அருளை பெறுவதற்காக வேண்டிய அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹினுடைய அருள்மொழி பொறியட்டுமாக. அல்லாஹின் நல்லடியார்களே, இன்றைக்கு ஹஜரத் அவர்கள் ஓதிய குர்ஆனுடைய வசனங்களிலே கிட்டத்தட்ட ஒரு மூன்று இடங்களுக்கு மேலாக இருந்தால பள்ளிவாசலை பற்றி பேசுகிறான், மஸ்ஜிதை பற்றி பேசுகிறான். பள்ளியை நிர்வகிக்கக்கூடியவர்கள் எப்பேற்பட்ட தன்மையை உடையவர்களாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து அல்லாஹ் பேசுகிறான். இந்த மாயமது மசாஜித் அல்லாஹிமன் ஆமனமில்லாஹி ஒன்றுமில் ஆகினி பள்ளியை நிர்வகிக்கக்கூடியவர்களுக்கு இந்த ஐந்து தன்மைகள் இருக்க வேண்டும். அல்லாஹ் யார் என்று அவர்கள் உறுதியான முறையில் தெரிந்திருக்க வேண்டும். அல்லாஹ்வை ஈமான் கொண்டிருக்க வேண்டும். மறுமை நாளை கொண்டு அவர்கள் ஈமான் கொண்டிருக்க வேண்டும். மறுமை நாளை பற்றிய விஷயங்களை அவர்கள் தெரிந்திருக்க வேண்டும். மூன்றாவது வகாமஸ்வலாத, தொழுகையை அவர்கள் நிலைநாட்டக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நான்காவது வாத்து ஜகாத், ஜகாத்தை அவர்கள் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஐந்தாவது முக்கியமாக நிர்வாகிகளுக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயத்தை அல்லாஹ் சொல்கிறான், வளம் நிச்சயங்கள்லாம். அல்லாஹினை தவிர வேறு யாருக்கும் அவர்கள் அஞ்சக்கூடாது, பயப்படக்கூடாது என்று அல்லாஹால குர்ஆனிலே சொல்கிறான். இது பள்ளியை நிர்வகிக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கு இருக்கக்கூடிய தன்மைகள். கண்டிப்பாக இதை இருக்க வேண்டும் என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹின் நல்லடியார்களே, பள்ளிவாசல் என்பது அல்லாஹாலா நமக்கு இந்த உலகத்திலே அமைத்து கொடுத்திருக்கக்கூடிய மிக அற்புதமான ஒரு இடம். நம்முடைய எல்லா தேவைகளையும் இங்கே வந்து கொட்டலாம், நம்முடைய எல்லா தேவைகளையும் இங்கே வந்து நாம் கேட்கலாம். அல்லாஹ் அப்பேற்பட்ட அற்புதமான ஒரு இடமாக இந்த மஸ்ஜிதை ஆக்கி வைத்திருக்கிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், அல்லாஹிற்கு இந்த உலகத்தில் மிக பிடித்த இடமே பள்ளிவாசல் தான். அப்துல் பிலாலி இதெல்லாம் மசாஜிதுரா, அல்லாவிற்கு இந்த உலகத்திலேயே பிடித்த இடமே மஸ்ஜித் தான். அல்லாவிற்கு வெறுப்பான இடம் என்பதாக சொல்லும் போது கடை தெருவுகள் என்பதாக ரசூலுல்லாஹி இஸ்லாம் சொல்வார்கள். ஏன்னு சொன்னால் அங்கே உலகத்துடைய விஷயங்கள் பேசப்படும், பள்ளிவாசலிலே அல்லாஹுடைய விஷயங்களை பேசப்படும். ஆகையால் அல்லாஹிற்கு பிடித்தமான இந்த இடத்திலே நாம் இந்த பள்ளிவாசலிலே நம்மை இணைத்து கொண்டு பள்ளிவாசலோடு நம்முடைய தொடர்பை ஆக்கிக் கொள்ள வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், ஒரு மனிதர் பள்ளிவாசலை கட்டினால், அந்த பள்ளிவாசலை கட்டுவதற்கு உதவி செய்தால், நாளை மறுமை நாளிலே அல்லாஹால அவருக்கு சொர்க்கத்திலே ஒரு வீட்டை கட்டித் தருகிறான் என்பதாக அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். உஸ்மான் ரதியல்லாஹுனுடைய காலத்திலே உஸ்மான் ரதியல்லாஹு தஆலா அவர்கள் பள்ளிவாசலை கட்டுவதற்காக வந்து மக்களிடத்திலே சொல்லுகிறார்கள், இங்கே ஒரு பள்ளிவாசல் தேவை இருக்கிறது, கட்ட வேண்டும் என்பதாக சொல்லுகிறார்கள். அந்த நேரத்தில் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் அதை விரும்பவில்லை. அப்பொழுது எல்லா மக்களையும் ஒரு இடத்திலே அழைத்து உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள், மன் பனால் இல்லாஹி மஸ்ஜிதன் பனல்லாஹு லஹு பைத்தன் ஃபில் ஜன்னா, யார் அல்லாஹிற்காக வேண்டி ஒரு வீட்டை கட்டுகிறாரோ, மஸ்ஜிதை கட்டுகிறாரோ, நாளை மறுமை நாளிலே அல்லாஹால அவருக்கு சொர்க்கத்திலே ஒரு வீட்டை கட்டித் தருகிறான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன் என்பதாக அந்த மக்களுக்கு மத்தியிலே உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லும் போது அத்தனை மக்களும் அந்த பள்ளிவாசலை கட்டுவதற்காக வேண்டி தன்னுடைய கையில இருந்த தான் எதை வைத்திருந்தாரோ அத்தனையும் எடுத்துக் கொடுத்து அந்த பள்ளிவாசலை கட்டுவதற்காக வேண்டி உதவி செய்தார் என்பதாக வரலாற்றிலே நாம் பார்க்கிறோம். அல்லாஹ் அந்த மறுமையில இருக்கக்கூடிய வீட்டை அடையக்கூடிய பாக்கியத்தை நம் எல்லோருக்கும் தருவானாக. அன்பானவர்களே, பள்ளிவாசல் என்பது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் போது இது எவ்வளவு பெரிய நன்மைகளை இந்த மனிதனுக்கு பெற்றுத்தருகிறது என்று சொன்னால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், ஒரு மனிதன் வீட்டிலே ஒளி செய்து விட்டு
பள்ளிவாசலிலே தொழுவதற்காக வேண்டி வருகிறார் என்று சொன்னால் அவர் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு எத்திற்கும் அல்லாஹத்தால் அவனுடைய பாவத்தை மன்னிக்கிறான், அல்லாஹத்தால் இவ்வொரு தரஜாவை அவனுக்கு கொடுக்கிறான் என்பதாக பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஒரு பாவமும் மன்னிக்கப்படுகிறது, ஒரு தரஜாவும் நமக்கு உயர்த்தப்படுகிறது என்று சொன்னால் இந்த பள்ளிவாசலின் மகத்துவத்தினால் தான் அல்லாஹத்தால் அந்த கண்ணியத்தை நமக்கு தருகிறார். ஆகையால் நாம் பள்ளிவாசலுக்கு அதிகமாக வர வேண்டும், பள்ளிவாசலோடு நம்முடைய தொடர்பை நாம் அதிகமாக ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். இன்னொரு ஹதீஸில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், எந்த ஒரு மனிதர் காலையிலும் மாலையிலும் பள்ளிவாசலுக்கு வந்து கொண்டே இருக்கிறாரோ, அவர் எப்பொழுதெல்லாம் வருகிறாரோ அப்பொழுது அவருக்கு சொர்க்கத்திலே விருந்து உபசரிப்பதற்காக வேண்டி அவருக்கு விருந்தை தயாரிக்கப்பட்டுக் கொண்டே இருக்கும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இப்ப நம்ம எந்த அளவுக்கு பள்ளிவாசலோடு தொடர்பை கொண்டிருக்கிறோமோ அந்த அளவுக்கு அல்லாஹத்தால நம்மை நாளை வறுமை நாளிலே கண்ணியப்படுத்துவார். இன்னொரு ஹதீஸில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஒருவனை உண்மையான மூமின் என்பதாக நீங்கள் அடையாளம் கொண்டு கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அவரிடத்தில் ஈமான் இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஏதாவது மஸ்தித பள்ளிவாசலோடு ஒரு மனிதர் தொடர்பு கொண்டிருக்கக்கூடிய மனிதரை நீங்கள் பார்த்தால் அவன் உண்மையான முக்மின் என்பதாக நீங்கள் சாட்சி சொல்லலாம் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இப்ப நம்முடைய தொடர்பை பள்ளிவாசலோடு ஆக்கிக் கொள்ள வேண்டும். ஐவேளை தொழுகைக்கு பள்ளிவாசலுக்கு ஒன்று சொல்ல வேண்டும், இமாம் ஜமாத்தோடு கூறுவதை நம்முடைய மார்க்கம் வலியுறுத்துகிறது. நாம் தனிமையில கூறுவதை விட இமாம் ஜமாத்தோடு கூறுவது 27 மடங்கு நன்மையை பெற்றுத்தருகிறது என்பதாக அண்ணல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். அந்த இமாம் ஜமாத் பள்ளிவாசலிலே நமக்கு கிடைக்கிறது. பள்ளிவாசலோடு நாம் தொடர்பு கொண்டிருக்கும் போது அல்லாஹால இந்த உலகத்திலையும் கண்ணியப்படுத்துவான், நாளை மறுமையிலையும் கண்ணியப்படுத்துவான். பள்ளிவாசல் என்பது நம்முடைய எல்லா தேவைகளையும் கேட்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு இடம். நாம் பார்க்கிறோம் ஹதீஸிலே அபு உமாமா ரலியல்லாஹு அன்ஹு சொல்லப்படக்கூடிய ஒரு சஹாபி பள்ளிவாசலிலே தவளை குறைந்த நிலையிலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். உமர் ரலியல்லாஹு வராங்க பார்க்கிறாங்க, அடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகிறார்கள் பார்க்கிறார்கள், ரொம்ப தவளை குறைந்த முகத்தோடு உட்கார்ந்து இருக்கிறார். ரசூலுல்லாஹ் அந்த அபு உமாமாவை அழைத்து என்ன ஆச்சு உங்களுக்கு, ஏன் இவ்வளவு கவலையா உட்கார்ந்துருக்கீங்க என்பதாக கேட்கும்போது, எல்லாம் கடன் சொல்லதான், 60 அதிகமாக எனக்கு கடன் ஆயிருக்கு, அந்த கடனை நான் எப்படி திருப்பி கொடுப்பது எனக்கு தெரியல, நான் அல்லாஹ்ட்ட வந்து முறையிட்டு இருக்கிறேன், இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறேன், பள்ளிவாசல் வந்து உட்கார்ந்து இருக்கிறேன், என்னுடைய கவலை அல்லாஹ் தான் போக்க வேண்டும் என்பதாக அபு உமாமா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகிய ஒரு துவாவை அந்த அபு உமாமாவிற்கு கற்றுக் கொடுத்தார்கள். சொன்னார்கள், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் ஹம்மி வல் ஹஸன் வ அஊது பிக்க மினல் ஜுபுனி வல் புகுல் வ அஊது பிக்க மின் கலபதி தைனி வல் மஹரி ரிஜால் என்ற அந்த துஆவை கற்றுத் தருகிறார்கள். யா அல்லாஹ், என்னுடைய கவலையை போக்குவாயாக, கோழைத்தனத்தை போக்குவாயாக, கஞ்சத்தனத்தை போக்குவாயாக, யா அல்லாஹ், என்னுடைய கடன் தொல்லையை போக்குவாயாக, மற்றவர்கள் என்னை ஆதிக்கம் செலுத்துவதிலிருந்து என்னை பாதுகாப்பாயாக என்ற அந்த துஆவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அபு உமாமாவுக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். ஒவ்வொரு துறையிலுக்கு பிறகும் அபு உமாமா இந்த துவாவை ஓதிக்கொண்டே இருக்கிறார். சிறிது நாள் கழித்து அபு உமாமாவை சொல்கிறார், உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், இந்த துவாவை எப்பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு கற்றுக் கொடுத்தார்களோ இந்த துவாவை ஓத ஓத சிறுக சிறுக என்னுடைய கடமையிலிருந்து நான் வெளியே வந்து இப்போது நல்லபடியாக இருக்கிறேன் என்பதாக அபு உமாமா சொன்னார். இப்ப பள்ளிவாசலுக்கு வரும்போது அல்லாஹால நமக்கு கண்டிப்பாக ஒரு விடியலை கொடுப்பான், பள்ளிவாசலிருந்து நமக்கு அல்லாஹால ஒரு தெளிவை கொடுப்பான். நாம் பார்க்கிறோம் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கடற்கரையில் போய் நின்றுட்டு உங்களுக்குலாம் என்ன ஆச்சு என்பதாக கேட்கிறார்கள். அந்த கடையை தெளிவில் வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறார்களே அவர்களை பார்த்து கேட்கிறாங்க, என்ன ஆச்சு உங்களுக்கு, பள்ளிவாசல ரசூலுல்லாஹி சொத்தெல்லாம் பங்கிட போட்டுக் கொண்டிருக்கிறது, அந்த சொத்தை நீங்க வாங்காம எல்லாருமே இந்த கடை தெருவில் உட்கார்ந்து இருக்கிறீங்களே என்பதாக அந்த மக்களை பார்த்து அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. அப்ப சொத்துன்னு சொன்னாலே மக்கள் எல்லாம் ஓடுவாங்க தானே, எல்லா பள்ளிவாசலுக்கு வராங்க, வந்து பார்த்தா ரசூலுல்லாஹி இல்ல, யாரும் இல்ல, ஒரு சில பேர்கள் அங்கே இருக்கிறார்கள். திரும்பி வந்து அபூ ஹுரைரா ரலியல்லாஹு கேட்கிறாங்க, இங்க ரசூலுல்லாஹி சொத்துலாம் பங்கிடப்படுகிறது என்பதாக சொன்னீங்களே, அங்க எதுவுமே பங்கிடப்படவில்லை என்பதாக கேட்கும் போது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு சொன்னார்கள், நீங்கள் பள்ளிவாசலில் எதை பார்த்தீர்கள் என்பதாக கேட்டார்கள். ஒரு சில பேர்கள் தொழுது கொண்டிருந்தார்கள், ஒரு சில பேர்கள் சிக்கலில் இருந்து கொண்டிருந்தார்கள், ஒரு சில பேர்கள் குர்ஆனை ஓதிக்கொண்டிருந்தார்கள் என்பதாக சொல்லும் போது இதுதான் ரசூலுல்லாஹுடைய சொத்து, இந்த சொத்தை பெறுவதற்காக நீங்கள் ஏன் பள்ளிவாசலுடன் தொடர்பை ஏற்படுத்திக் கொள்வதில்லை என்பதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறார்கள். இப்போ பள்ளிவாசலுக்கு நாம் வந்து இது மாதிரியான ஒரு தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். ஒரு ஹதீஸில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள்,
நாளை மறுமை நாளிலே எனக்கு நினைவு கிடைக்காதா, உனக்கு நினைவு கிடைக்காதா என்பதாக எல்லோரும் அந்த மறுமை நாளிலே திகைத்து போய் இருப்பார்கள் சொல்ல சொல்றாங்க. ஏன்னா அந்த நாள் என்பது கேள்வி கணக்கு கேட்கப்படக்கூடிய ஒரு நாள். எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் அல்லாஹ்வுக்கு முன்பாக அந்த கேள்விக்கு பதில் சொன்னால்தான் சொர்க்கத்திற்கு செல்ல முடியும். அப்பேற்பட்ட ஒரு நாளிலே, நிழலே கிடைக்காத அந்த நாளிலே அல்லாஹ்வுத்தால ஒரு ஏழு பேருக்கு தன்னுடைய அரசுடைய நிழலை கொடுப்பான் என்பதாக சொன்ன பெருமானா சுல்லல்லாஹு சொல்வதில், யார் பள்ளிவாசலோடு அல்ல குண்டில் மசாகி பள்ளிவாசலோடு தன்னுடைய தொடர்பை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார்களோ அல்லாஹத்தால் அவர்களுக்கு நிழலே இல்லாத கிடைக்காத அந்த நாளிலே, எல்லோரும் தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த நாளிலே இந்த மக்களுக்கு மட்டும் அல்லாஹத்தால் தன்னுடைய அரசுடைய நிழலை கொடுப்பார் என்பதாக பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே. அந்த அரசுடைய நிழலுக்கு கீழ் இருக்கக்கூடிய பாக்கியத்தை பெற்றவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. பள்ளிவாசலோடு தொடர்பு கொண்டு ஈமானை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. பள்ளிவாசலுக்கென்று ஏதாவது கேட்டு வந்தால், பள்ளிவாசலுக்கென்று ஏதாவது ஒரு தேவை என்று இருந்தால் அதை முதன் முதலாக செய்யக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கிய கொள்வானாக. இந்த பள்ளிவாசலுக்கு செய்வதன் மூலமாக, பள்ளிவாசலோடு நம்முடைய தொடர்பு ஏற்படுத்திக் கொள்வதன் மூலமாக நாளை மறுமை நாளிலே சொர்க்கத்திலே ஒரு மாளிகையை அல்லாஹிடத்திலே அன்பளிப்பாக தரக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கிய கொள்வானாக. இந்த வருடத்தின் ரமலான் மாதத்தின் பர்வான நோன்பை அதாவாக நாளை பிடிக்க நியத்து செய்கிறேன் அல்லாஹிற்காக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா நபியினா வ மௌலானா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. ரப்பனா ஸலம்னா அன்ஃபுஸனா வ இன் லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் காஃபிரீன். அல்லாஹும்ம இர்ஹம்னா பி ரஹ்மத்திக யா அர்ஹமர் ராஹிமீன். அல்லாஹும்ம ஃபிர் லனா ஸுனூபனா வ ஹதாயானா குல்லஹா யா ரப்பல் ஆலமீன். اللهم اعتقنا من النار وادخلنا الجنه يا رب العالمين. اللهم يا حي يا قيوم برحمتك نستغيث. اصلح لنا شأننا كله ولا تكلنا الى انفسنا طرفه عين. ربنا وفقنا لما تحب وترضى واجعل اخرتنا خيرا من الاولى. صلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وعلى اله واصحابه اجمعين. رحمتك يا أرحم الراحمين. والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا رب صل عليه وسلم.